அது ஒரு நாட்டு மருந்து தானே, அது பேகியம் தானேன்னு சொல்றாங்க. அதுபோல இந்த நோவல் பரிசு பெற்ற அறிஞர் வெங்கட்ராமன் கூட ஹோமியோபதி அறிவியல் இல்லை, அது வெறும் பிளாசிபோ விளைவு தான் சொல்றாரு. ரொம்ப வருந்ததற்க விஷயம். இவர் வாரம் கூறுறது வந்து பல பேருக்கு ஹோமியோபதியின் பால் சந்தேகத்தை ஏற்படலாம். ஒரு நோவல் பரிசு பெற்றவரை கொள்ளும்போது சந்தேகம் வரலாம். எங்களை போல சிலருக்கு இவர் மேல சந்தேகம் வரலாம். இவர் மேலே சந்தேகம், இவர் நோவல் பரிசு உண்மையாக பெற்றாரா, இவர் அறிவியலாளரா என்று சந்தேகம் நம்ம கூட வரதான் செய்யும். அது சந்தேகம் எப்படியா இருந்தாலும், ஆனால் அதில் உண்மை என்னன்னு பார்க்க முடியும் அவசியமா இருக்கு. உண்மை என்னன்னு பார்க்கணும் அவசியமா இருக்கு. ஹோமியோபதி இன்றைய லெவல்ல மருந்து கொடுத்து நோயை குணப்படுத்தும் மருத்துவ முறைகளில் மிகவும் இளமையானது, மிகவும் இளமையானது, அறிவியல் பூர்வமானது, தத்துவார்த்த ரீதியானது. எனவே ஹோமியோபதிய மருத்துவம் சொல்ல முடியாது. மிக அறிவியல் பூர்வமானது, மிக இளமையானது, மிகவும் தத்துவார்த்த ரீதியானது. இது ஒரு அனுபவ முறையில் வந்த மருத்துவம் இல்லை, இல்லைன்னு அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச டாக்டர் வந்து சாதாரண இல்லை, அலோபதியில் எம்டி பெற்றவங்க. ஒரு எம்டி பெற்ற வாங்கி 1796 அதை உலகத்துக்கு ஒப்பளித்தார். இவர் பேர் வந்து டாக்டர் ஃபிரெடரிக் சாமுவேல் ஹானிமன். ஒரு சாதாரண ஆள் கிடையாது இவர், ஒரு தத்துவியலாளர், ஒரு மொழிநூல் வல்லுநர், ஒரு வேதியியல் விஞ்ஞானி. இவர் ஹோமியோபதிக்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் தியாகித்து கொண்டு இந்த மருத்துவத்தை முடித்தார். இந்த மருத்துவம் நோய் அல்ல, நோயுற்ற மனிதனை குணப்படுத்துவது. நோய் அல்ல, நோயுற்ற மனிதனை குணப்படுத்துவது. எப்படி குணப்படுத்துவது? விரைவாகவும் இதமாகவும் பூரணமாகவும் நோயை வேரோடு வேரடி மண்ணோடு குணப்படுத்துவது. அதுவும் குறுகிய காலத்தில் நம்ப தகுந்த முறையில் துன்பம் விளைவிக்காத வழியில் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவத்தின் அடிப்படையில் குணப்படுத்துவது. இப்போ ஒரு விஷயம் தெரியணும், எளிதில் புரியக்கூடிய தத்துவம்னா என்ன? அந்த க்வெஸ்சன் எல்லாருக்கும் வந்துடும். அது என்ன? ஹோமியோபதியில் டாக்டர் ஹானிமன் சொன்னது போல ஹோமியோ மருத்துவமானது இயற்கை விதிகளின் அடிப்படையில் குணமாக்குறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஹோமியோ தத்துவம் என்ன? அது ஹோமியோ தத்துவம் ஒத்ததை ஒத்தது குணப்படும், ஒத்ததை ஒத்தது முனைப்படுத்தும் என்பதற்கு இயற்கை விதிக்கு என்ன தொடர்பு? இயற்கை விதிக்கு என்ன தொடர்பு? இந்த ஒத்ததை ஒத்தது குணப்படுத்தும்னு இயற்கை விதியினுடைய அடிப்படை பண்பு, இயற்கையினுடைய அடிப்படை பண்பு, அடிப்படை முறைமையை இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம்னா ஒரு விஷயம் தெளிவாக ஆகும். ஒரு மருந்து எந்த நோயை குணப்படுத்துகிறதோ அந்த மருந்து அந்த நோயை உண்டாகும். எப்படி? ஒரே மருந்து நோயை உண்டாக்குது, ஒரே மருந்து நோயை குணப்படுத்துது. அது காரணம் என்னன்னா, இது ஒரு இயற்கை விதி. ஏன்னா ஒரு பொருள் என்பதே அடிப்படையில் இருவேறுபட்ட எதிர்மறை பண்புகள் அடங்கிய தொகுப்பு. இருவேறுபட்ட எதிர்மறை பண்புகள் அடங்கிய தொகுப்பு. எதிர்மறை பண்புகள் இல்லாமல் எந்த பொருளும் இல்லை. ஒரு சரின்னு சொன்னா இல்லைன்னு சொல்றாப்புல, உண்மைனா
பொய்ன்னு சொல்றாங்க. அது போல எதிர்மறையான பண்புகள் சேர்ந்துதான் பொருளே. எதிர்மறை பண்புகள் இருந்தா தான் இயக்கமே இருக்கும். ஒரு பொருள்ல ஆக்கக்கூறு இருக்கு, அழிவு கூறு இருக்கு. ஆக்கக்கூறு கூடும் போது அழிவு கூறு குறைவா இருக்கு, அழிவு கூறு கூடும் போது ஆக்கக்கூறு குறைவா இருக்கு. ரெண்டும் பேலன்ஸா இருந்தா தான் அது ஹெல்த்தியா இருக்கு. இந்த தத்துவம் தான் அதுக்கு காரணம். அப்போ ஒரு மருந்து ஒரு நோயை குணப்படுத்தும்னா அதனுடைய இன்னொரு பண்பு என்ன இருக்கும், நோயை உண்டாக்குற பண்பு அதில் இருக்கு. அப்போ இது அருமையான ஒரு இயற்கை விதி அதில் இருக்கு. அதனால தான் ஹோமியோபதி ஒரு மருந்து ஒரு அடிப்படை தத்துவார்த்த ரீதியாகவும் அறிவியல் உருவமாகவும் சரியாக வேலை செய்கிறது. தெரியலையா இத வெங்கட்ராமன் போன்றவங்களுக்கு உணரலையா? அது போட்டு அடுத்து ஹோமியோபதி முழுமையை பார்க்கணும். அது மனிதனை முழுமையாக பார்க்கிறது. அது ஹோமியோபதி ஒரு பகுதி நோயுற்றதா எப்பவும் பார்ப்பதே இல்லை. அந்த முழுமை நோயுற்றதால் பகுதியில் நோய் உள்ளதாக கூறுகிறது. அப்ப இயற்கையில என்னைக்குமே ஒரு பகுதி எப்பவுமே நோய் உள்ளாது, ஒரு பகுதியில மாற்றம் வராது. முழுமையில் ஏற்பட்ட பாதிப்பு ஒரு பகுதியில் வெளிப்படும் தான் இயற்கை. நீங்க சாதாரண ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டா கூட ஒரு மரத்துல ஒரு இலை படுக்குதுன்னா அந்த இலையில மாற்றம் வந்ததல்ல, முழு மரத்திலும் ஏற்பட்ட மாற்றம் இலையில் வெளிப்படுகிறது, இலைப்படுத்தப்படுகிறது. அது போலதான் இயற்கையில எல்லாமே முழுமையில் ஒரு மாற்றம் வந்தால்தான் ஒரு பகுதியில் வெளிப்படும். இது இயற்கை விதி. இந்த விதியை ஹோமியோபதி சரியாக பயன்படுத்துகிறது, சரியாக பின்பற்றுகிறது. அப்போ நோய் என்பது உறுப்பு சார்ந்ததல்ல, முழு மனதையும் சார்ந்தது. அப்ப ஹோமியோபதியில் நோய்க்கு மட்டும் மருந்தல்ல, நோயுற்ற மனிதனுக்கும் சேர்த்தே மருந்து கொடுக்கப்படுகிறது. இது அடிப்படையில மிக சரியான விதி, சரியான அணுகுமுறை, சரியான அறிவியல் பார்வை. இந்த சரியான பார்வைய வேற எந்த மருத்துவத்தில் இருக்கு சொல்லுங்க? எந்த மருத்துவத்திலுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சவங்க. அப்ப ஹோமியோபதி மட்டும்தான் சரியான மருத்துவ முறை. அடுத்து ஹோமியோபதியில நோய்க்கான காரணம் சொல்வதில்லை, கண்டுபிடிக்கப்படலன்னு சொல்றது. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் எல்லா பொருள்களோடும் இடைவிடாத இடைவுறவு வைத்துக் கொண்டே இருக்கின்றன. அவ்வாறு வைப்பதன் மூலம் தான் மட்டும் மாறுவதல்லாமல் தன்னை சுற்றிய அனைத்து பொருள்களிலும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கின்றன. அப்ப ஹோமியோபதி நோயினா என்ன? உடல் மன ஆரோக்கியத்தின் மாறுதல், உடல் மன ஆரோக்கியத்தின் மாறுதல், மாறுபட்ட நிலை. அப்ப மாறுபட்ட நிலையில மாற்றம், அந்த உடலில் அந்த மனிதனில் மாற்றம். அப்ப மாற்றம் என்பது எப்படி நிகழுது? உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் இடையுறவு வைப்பதால் ஏற்படுகிறது. அப்ப எந்த பொருள் எந்த மாற்றத்தை கொண்டிருச்சுன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப காரணம் வரையறுக்க முடியுமா? முடியாது. அப்ப நீங்க காரணம்னு வரையறுத்தா அது விளைவாத்தான் இருக்க முடிய காரணம் அதுக்காது. பல உதவியும் விளைவைத்தான் காரணம் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹோமியோபதி அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அது ஆரோக்கியபூர்வமானது, தத்துவார்த்த ரீதியானது. நீங்க காரணம் தெரியாது. அப்ப காரணம் தெரியாவிட்டால் நம்ம ஆய்வு தொடங்க முடியுமா? தொடங்கலாம். என்ன விதி சொல்லுது இயற்கை? ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, எப்பொழுது சரியான காரணம் தெரியவில்லையோ அப்பொழுது அது ஏற்படுத்தும் விளைவுகளிலிருந்து நீ உன்னை ஆய்வை தொடங்கு அப்படின்னு.
இது அலெக்சாண்டர் ஸ்பிரிக்கின் அவருடைய தத்துவ நூலில் சொல்லியிருக்காரு. காரணம் தெரியாதுனா விளைவு எதிர்த்தா விளைவுலேருந்து அவனுடைய ஆய்வு தொடங்குது அப்படிங்கிறது. அந்த கூற்றுப்படி ஓவிய உதவி என்ன செய்யுது, காரணம் தெரியாதனால அது ஏற்படுத்திய விளைவாகிய குறிகளின் தொகுப்பை நோய் என்று சொல்கிறது. குறிகளின் தொகுப்பை நோய் என்று சொல்கிறது. குறிகளின் தொகுப்பை குறிகளை தொகுத்து அந்த தொகுப்புக்கு வைத்தியம் பார்வை மருத்துவம் பார்வை சொல்லுது. இது நோய் கோமிய உதவியில் நோயை பார்க்க வேண்டியதான். அடுத்து ஒரு மருந்து, அதனால் ஹோமியோபதியில் அனைத்து பொருள்களுமே எல்லா பொருள்களோடும் இடைவெளி வகிப்பதால் எந்த மருந்தும் எந்த பொருளும் ஒரு மனிதனில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே எல்லாமே மருந்தாக இருக்கும். ஹோமியோபதியில் எதையுமே நீங்கள் மருந்தாக பார்க்கலாம், மருந்து ஆக்கலாம். ஆக மருந்துங்கிறதுக்கு இதுதான் சொல்கிறதாப்பில் ஒரு வரையறையே இல்லை கிடையாது. அடுத்து ஹோமியோபதியில் மிக முக்கியமான பண்பு என்னென்னா மருந்துகளை நிரூபணம் செய்வது, மருந்துகளை நிரூபணம் செய்வது. வேற எந்த மருத்துவத்திலுமே கிடையாது. ஏன் நிரூபணம் செய்கிறோம்? மருந்துகளில் இருவேறுபட்ட எதிர்மறை பண்புகள் இருக்கு. நமக்கு ஒரு சாத்தியமானது என்னன்னா ஒரு மருந்துடைய நோயை உண்டு பண்ணும் பண்பை அறிந்து விடலாம், ஆனால் குணப்படுத்தும் பண்பை அறிய முடியாது. நோயை உண்டு பண்ணும் பண்பை எவ்வாறு அறிவது? நோயை உண்டு பண்ணும் பண்பை ஆரோக்கியமான மனிதனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த மருந்து அவனுடைய உடலிலும் மனதிலும் வேலை செய்து அது எவ்வாறான நோய்களெல்லாம் குணப்படுத்துகிறதோ, எவ்வாறான நோய்களெல்லாம் குணப்படுத்த உள்ளதாக இருக்கிறதோ அந்த நோய்களை எல்லாம் உற்பத்தி செய்து விடுகிறது. நான் இப்பொழுது நோயை உண்டு பண்ணும் பண்பை அறிந்த பிறகு அது நோயை குணப்படுத்தும் பண்பு என்ன என்பது நமக்கு தெரியும், சொல்லாமே தெரிஞ்சு போயிடும், சொல்லாமே தெரிஞ்சு போயிடும். அப்போ மருந்து இப்பொழுது எந்த நோய்க்கு, எந்த இயற்கை நோய்க்கு என்ன மருந்து கொடுப்பது என்பது நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். அப்போ ஒரு மருந்து ஒரு மனிதனை கொடுக்கும் பொழுது அந்த மனிதனில் அவனுடைய மனதிலும் உடலிலும் வேலை செய்து பல குறிகளை தோற்றுவிக்கிறது. அதற்கே உண்டான தனித்தன்மையான குறிகள் வெளிப்படுத்துகிறது. அதன் மூலம் இந்த மருந்து எவ்வகையான நோயை குணப்படுத்தும் என்பதையும் அறிந்து கொள்வோம். இது ஒரு அறிவியல் பூர்வமானது. எந்த மருத்துவத்திலும் கை கொள்ளாத ஒரு ஆரோக்கியமான மனிதனை கொடுத்து நிரூபணம் செய்வது என்பது ஹோமியோபதி தவிர உலகில் எந்த மருத்துவத்துக்கும் இல்லை என்று உறுதியாக கூறலாம். அடுத்து நோய் என்பதை இதுவரைக்கும் நாம் வந்து ஒரு உறுப்பு சார்ந்ததாக ஒரு ஏதோ ஒன்று உள்ளே இருந்து கொண்டு மனிதனை பாடுபடுத்துவதாக கருதல் தான் இருக்கு. அலோபதி இல்லை மற்ற மருத்துவ முறைகளை, ஆனால் ஹோமியோபதி அவர் பார்க்கல. ஆரோக்கியமான இல்லை ஆகாது, அதான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு அது அடுத்த விட சொல்லுங்க ஆகாது, அது நுண்ணிய அளவில் தான் கொடுக்கலாம். அவனுக்கு நோய் எதிர்பார்ப்பு ஏற்கனவே அவனுடைய சாரம் இருக்கிறது. இங்க அப்ப என்ன நம்ம என்ன சொல்றாரு, ஒரு நோய் என்பது உறுப்பு சார்ந்ததோ அல்லது ஒரு பொருள் சார்ந்ததோ அல்ல. ஒரு மனிதனுடைய வைட்டல் உயிர் பண்பு சார்ந்தது, உயிர் பண்பு சார்ந்தது. ஒவ்வொரு மனிதனும் அவனாக இருக்கும் பொழுது, அதாவது அவனுடைய சுய சுபாவத்தில் இருக்கும் பொழுது ஆரோக்கியமாக இருக்கிறான். எப்பொழுது சுய சுபாவம் பாதிக்கப்படுகிறதோ அப்பொழுது நோய் உண்டுதான். அப்ப அவனுடைய சாரம் பாதிக்கப்படுவது, அவனுடைய சாராம்சம் பாதிக்கப்படுவது, அல்லாத அவனுடைய உயிர் பண்பு பாதிக்கப்படுவது என்பது நோய் என்று ஒரே இருக்கிறது. அப்ப உயிர் பண்பு என்பது என்ன?
அது சூக்ஷ்மமானது, அது அறிய முடியாதது, அது அறிவியலால் அறிய முடியாதது, ஆனால் அது இருக்கிறது. அந்த உயிர் கொண்டு பாதிக்கப்பட்டு அதன் விளைவால் வருகின்ற குறிகள், அந்த குறிகளின் தொகுப்பு நோய் என்று நாம் கூறுகிறோம். பிறகு அந்த உயிர் பண்பை சரி செய்வதுதான் கியூர், குணமாக்கல் என்று நாம் கூறுகிறோம். அந்த உயிர் பண்பை சரி செய்வது அதை ஒத்த ஒரு மருந்தின் உயிர் பண்பு, அந்த மருந்தினுடைய சாரம் தான் அந்த மருந்து அந்த நோயை குணப்படுத்துகிறது. அப்பொழுது ஹோமியோபதி ஒரு மனிதனின் சாரம், ஒரு நோயின் சாரம், ஒரு மருந்தின் சாரம் ஆகிய சாராம்சங்களை பற்றி படிக்கும் ஒரு உன்னதமான நுண் அறிவியலாகும், அல்லது நானோ அறிவியலாகும், நானோ அறிவியலாகும். அப்ப மருந்துனா இவ்வாறு நிரூபணம் செய்து கொடுத்து, அந்த நிரூபணம் செய்த ஒரு மருந்து அதை ஒத்த இயற்கை நோய் வரும்பொழுது அந்த இயற்கை நோய்க்கு நுண்ணி அளவில் கொடுக்கும்போது அது குணப்படுத்துகிறது. ஆக ஒரே மருந்து நோயை ஒன்று குணமுறால் நுண்ணி அளவில் கொடுக்கும் பொழுது நோயை குணப்படுத்துவதாக இருக்கிறது. அந்த நோய் என்பது, மருந்து என்பது ஒரு ஆற்றல் வடிவம். அதனுடைய சாரத்தை அறிந்து கொடுக்கப்படுவதாக ஹோமியோபதியில் இருக்கிறது. அதை எவ்வாறு நுண்ணிய வடிவில் விரியப்படுத்தி கொடுப்பது? விரியப்படுத்தி கொடுப்பது என்பது மருந்தை ஒரு குறிப்பிட்ட கணக்கீடுபடி வகுத்து, கற்பனைக்கு எட்டாத வகையில் வகுத்து அதை மருந்தாக வீரியப்படுத்தி கொடுக்கப்படுகிறது. இதற்கு அடிப்படையான விதி ஆற்றல் அழியா கோட்பாடு. ஒவ்வொரு பொருளும் ஆற்றலுடைய செறிவு, ஆகவே ஒவ்வொரு பொருளுமே ஆற்றலாகவும் இருக்கிறது, பொருளாகவும் இருக்கிறது. எவ்வாறு ஆற்றலை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது என்பது அறிவியல் பூர்வமான உண்மையோ இயற்கை உருவமான தத்துவமோ, அதுபோல ஒரு பொருளை எவ்வளவுதான் பகுத்தாலும், எல்லையற்ற வகையில் பகுத்தாலும், கணக்கிட முடியாத நாம் கற்பனைக்கு எட்டாத வகையில் பகுத்தாலும் எதை அழிக்க முடியாது என்ற உண்மையின் அடிப்படையில் ஹோமியோ மருந்துகள் வீரியப்படுத்தப்படுகின்றன. இந்த உண்மையை யாரும் மறுக்க முடியாது, இந்த உண்மையை யாரும் நிராகரிக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் ஹோமியோ மருந்துகள் வீரியப்படுத்தப்படுகின்றன. இப்பொழுது ஹோமியோவின் அடிப்படை தத்துவமும் மருந்தும், நோயும், மருந்துகளை வீரியப்படுத்துவதும் ஒவ்வொன்றும் அறிவியல் பூர்வமாகவும், தத்துவார்த்த ரீதியாகவும் மிக சரியாக கணிக்கப்படுகிறது. ஒரு நோயை குணப்படுத்துவது எவ்வாறு என்றால், ஒரு இயற்கை நோயாளி வரும் பொழுது அந்த இயற்கை நோயாளியினுடைய குறிகளுக்கு ஒத்த செயற்கை நோயை, அதாவது மருந்தை, விரியப்படுத்தும் மருந்தை சரியாக கணக்கிட்டு கொடுத்த பொழுது அது குணப்படுத்துகிறது. ஆகவே இங்கே எந்த நோய் என்று, எந்த மருந்து என்று வரையறுக்கப்படவில்லை. குறிகளின் தொகுப்பே நோய் என்பதால் இங்கே ஹோமியோபதி எல்லா மனிதனுக்கும், எல்லா வயதினருக்கும், எல்லா நோய்க்கும், எல்லா நேரத்துக்கும், எல்லா நாட்டிற்கும், எல்லா இடத்திற்கும் உகந்த மருத்துவமாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது வந்துள்ள மிக கொடிய நோயாக இருந்தாலும் சரி, இனிமேல் வரப்போகின்ற மிக கொடிய நோயாக இருந்தாலும் சரி, அனைத்து நோய்களுக்குமே மருத்துவமாக ஹோமியோபதி மட்டுமே இருக்கிறது. இதில் யாருமே மறுப்பு சொல்ல முடியாது. ஏனெனில் இது அறிவியல் பூர்வமானது, தத்துவார்த்த ரீதியானது,
இயற்கை விதியின் அடிப்படையில் இது பேசப்படுகிறது. இதுதான் ஹோமி யோகியை பற்றி நாம் உருவக்கூடிய ஒரு இயற்கை விதி, அறிவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை என்பதால் இங்கே ஒரு விஷயத்தை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஹோமியோதியில் உயிர் பண்பு எங்கு இருக்கிறது என்று கணிக்கவில்லை. எந்த அறிவியலும் அதை கண்டுபிடிக்க முயற்சிக்கவில்லை. அறிவியலால் அது அணுக முடியாதவராக இருக்கிறது. ஹோமியோதியில் மருந்துகள் அல்லது மருந்துகளில் மருத்துவ குணம் எங்கே இருக்கிறது என்றும் எப்படி இருக்கிறது என்றும் நாம் அறிவியலால் கண்டுபிடிக்கப்படவில்லை. மூன்று, ஹோமியோ மருந்துகள் வீரியப்படுத்தப்படும் பொழுது அந்த எவ்வாறு வீரியப்படுத்தப்படுகின்றன, வீரியப்படுத்தப்பட்ட மருந்துகளில் என்ன ஆற்றல் இருக்கிறது, அது எங்கே இருக்கிறது, எவ்வாறு அந்த மருந்துகளில் அந்த ஆற்றல் தேங்கி இருக்கிறது அல்லது தக்க வைக்கப்படுகிறது, அல்லது அந்த தக்க வைக்கப்பட்ட மருந்து எவ்வாறு மனித உடலில் எங்கு வேலை செய்கிறது, எவ்வாறு குணப்படுத்துகிறது என்பதெல்லாம் அறிவியலால் நிரூபிக்கப்படவில்லை. ஆக ஹோமியோதியில் இவ்வாறான விஷயங்கள் அறிவியலால் மெய்ப்பிக்கப்படவில்லை. ஏனெனில் இப்பொழுதுள்ள அறிவியலால் அது மெய்ப்பிக்கப்படாத எல்லையில் தாண்டி இருக்கிறது. இவ்வாறு அறிவியலால் மெய்ப்பிக்கப்படாத எல்லையை தாண்டி இருப்பதாலே இதில் அறிவியல் என்று இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அறிவியல் இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. அறிவியலால் மெய்ப்பிக்கப்படவில்லை என்பது அறிவியலுடைய பலகீனம். அறிவியலால் மெய்ப்பிக்கப்படவில்லை என்பது அறிவியல் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறது. இங்கே அறிவியலாளரும் அறிவியலும் ஹோமியோதி மருந்தில் இவ்வாறான விஷயங்கள் எவ்வாறு இருக்கின்றன, எந்த அறிவியல் சார்ந்திருக்கின்றன என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பை உடைய இந்த பொறுப்பை தட்டி கழித்துவிட்டு ஹோமியோதியில் அறிவியல் இல்லை, இது அறிவியல் அறிவியல் உருவான மருத்துவம் என்று சொல்வது அவலமானது, ஒரு உள்நோக்கம் கொண்டது, ஒரு அறியாய மேன்மை. இவர்கள் சொல்லுவது போல இது ஒரு பிளாசிபோ எஃபெக்ட் என்று இருக்குமானால் இது மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை, விலங்குகளுக்கு கொடுத்து குணப்படுத்துகிறது, தாவரங்களுக்கு கொடுத்து குணப்படுத்துகிறது, இன்னும் உயிருள்ள அனைத்துக்குமே இது மருந்தாக கொடுக்கப்படுகிறது, அது குணப்படுத்துகிறது என்பது ஆய்விலும் நடைமுறையிலும் பரிசோதனையிலும் மெய்ப்பிக்கப்பட்ட உண்மை. இவ்வாறு இருக்கும் பொழுது இது பிளாசிபோ எஃபெக்ட் என்று வாய் மூசாமல் சொல்லுபவர்கள் அவருடைய அறிவையும் அவருடைய இயலாமையும் அவருடைய தவறான அணுகுமுறையும் உலகுக்கு பறைசாற்றுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே ஹோமியோதி இப்பொழுது உலக நாடுகளில் கூட பரவி வருகின்ற ஒரு முக்கியமான மருத்துவமாகும். இன்னைக்கு உள்ள அரசுகள் மருந்து கம்பெனிகள் ஹோமியோதியின் வளர்ச்சி என்று பயந்து ஹோமியோதி அளிப்பதற்கான பொய் பிரச்சாரங்களையும் அவதூறுகளையும் வைத்துக் கொண்டிருக்கின்றனர். அதை அறியாத மக்களும் அல்லது முதலாளித்துவ அடிவருடிகளும் நம்பலாம். ஆனால் அறிவியலாளர்களும் படித்தவர்களும் நோபல் பரிசு பெற்றவர்களும் நம்புவார்களான அவர்கள் யாரோடு சேர்ந்திருக்கிறார்கள், யாரை வாழ வைத்து அவ்வாறு சொல்லுகிறார்கள் என்பதில் சந்தேகம் இல்லாமல் ஒருபோதும் இருக்க முடியாது. ஆகவே இந்த உலகம் பூராவும் வரவே வரும் ஹோமியோதியை மக்கள் மருத்துவமாக ஆக்குவோம். நமது இந்தியாவிலே மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூரும் இன்னும் பல தலைவர்களும் போற்றி புகழ்ந்த இந்த ஹோமியோதியை நாமும் போற்றி அதனுடைய அறிவியல் தன்மையும் அதனுடைய தத்துவார்த்த நெறிமுறையையும் நன்குணர்ந்து மக்கள் மருத்துவமாக ஆக்குவோம்.
என்று கூறிக்கொண்டு இந்த உண்மையை அறிவீர்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.